வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நகல் குடும்ப அட்டை விண்ணப்பித்தல் எப்படின்னு பார்க்க போகிறோம். வரும் 45 ரூபாயில் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நகல் அட்டை வீடு தேடி உங்கள் வீட்டுக்கே வரும். அதை எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் நேம் கரெக்ஷன் பண்ணவங்க, அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணவங்க, நேம் ஆட் பண்ணவங்க இனி கவலைப்பட வேணாம். வெறும் 45 ரூபா பே பண்ணிங்கன்னா போதும், உங்கள் வீடு தேடி ஸ்மார்ட் கார்டு வந்துடும். எப்படின்னு வாங்க பார்க்கலாம். கூகுளில் போய்ட்டு tnpds.gov.in டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே டிஎன்பிடிஎஸ் வருது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா டிஎன்பிடிஎஸ் பொது விநியோக திட்டம் இந்த வெப்சைட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நகல் கார்டு, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பிக்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், மொபைல் நம்பர் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிக்கிட்டு கீழே வந்து இந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, இந்த குறியீடை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு பதிவு செய்யணும்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் நீங்கள் கொடுத்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிடும். இப்போ நான் ஓடிபி என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே நம்மளுடைய பேஜ் ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு நியூ விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கான கட்டண வழிமுறைகள், இதில் ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எந்த வழிமுறையில் நீங்கள் பேமெண்ட் பண்ணன்ட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. கட்டணம் பணம் செலுத்திய ஒப்புகை பக்கத்தினை எடுத்துக்கொள்ளவும். நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கணும். பணம் செலுத்தும் படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டிய ஸ்மார்ட் கார்டு அட்டை குறித்த விவரங்கள், நீங்கள் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு இதிலேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. குடும்ப அட்டை தலைவரின் பெயர், குடும்ப அட்டை ஸ்மார்ட் கார்டு எண், உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், எந்த மாவட்டம், பேமெண்ட்டு அதிலே வந்துடும். பணம் செலுத்துபவரின் சுய விவரம், யார் செலுத்துகிறாங்களோ அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த்து, மொபைல் நேமு, இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு செலுத்தணும்னு இங்கேயே காமிச்சிடும். ஸ்மார்ட் கார்டுக்கு 20 ரூபா, நமக்கு போஸ்ட்டில் வரத்துக்கு இதர செலவு, அதாவது நமக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு 25 ரூபா, மொத்தம் 45 ரூபா உங்களுக்கு இதில் பிடிச்சிருவாங்க. இங்கே இருக்குது பார்த்திங்களா, இதை இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இங்கே பணம் செலுத்துறதுக்கு பார்த்திங்களா இந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். நகல் அட்டை வந்து நெக்ஸ்ட்டு, ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பேமெண்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணோம், அதனால் ஃபஸ்ட்டு பணம் செலுத்து இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகிடும். இதில் பேமெண்ட் மெத்தேடில் வரும், நேம் ஆஃப் தி கார்டு ஹோல்டர், யாருடைய நேமில் போட போகிறீங்களோ அவங்க நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அவங்க ஸ்மார்ட் கார்டு நம்பர், ஸ்மார்ட் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கிறேன். என்டர் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணிடுறீங்களோ அந்த நம்பரு டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் நேமை இதில் டைப்பிங் பண்ணிங்க. அமௌண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும்.
ரிமார்க் வந்து வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லை கம்பல்சரி இல்லை. அடுத்து இங்கே வந்து இண்டிவிஜுவல்னால் நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணிங்கன்னா உங்கள் நேமை இதில் என்டர் டைப் பண்ணிங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பரை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு இமெயில் ஐடி கம்பல்சரி இல்லை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு இங்கே செக் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே ஒரு கேப்சா வருது பார்த்தீங்களா, இதை டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நெக்ஸ்ட்டு கிளிக். இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனோடனே நீங்கள் ஃபில் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த டீட்டெயில்ஸு இதில் வந்துடும். இது கரெக்டாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணிக்கிங்க. மூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் பேமெண்ட்டுக்கு செலுத்துகிற முறை வந்து உங்களுக்கு இருக்கும். ஸ்டேட் பேங்க் மூலிமா செலுத்துகிறீங்களா, இல்லை அதர் பேங்க்கு, இன்டர்நெட் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங் மூலிமாவும் யூஸ் பண்ணிக்கலாம். யூபிஐயும் இருக்குது, கார்டும் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட்டை செலுத்திக்கலாம். இப்போ நான் யூபிஐ மூலிமா பேமெண்ட்டை செலுத்த போகிறேன். கிளிக் இருக்குது பார்த்தீங்களா, கிளிக் கேர் பண்ணிங்க. கிளிக் கேர் பண்ணிக்கிட்டு க்யூஆர் கோடு வேணுனாலும் நீங்கள் க்யூஆர் கோடை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரு அமௌண்ட்டு ஆப்ஷனு எவ்வளோன்னு அமௌண்ட்டு காமிச்சிடும். க்யூஆர் கோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை ஸ்கேன் பண்ண போகிறேன். இது வருது பார்த்தீங்களா, அந்த டைமிங்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கணும். இப்போது பேமெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம பேமெண்ட் கட்டின ரெசிப்ட் நமக்கு கீழே டவுன்லோடு கொடுத்துருக்காங்க. இப்போது டவுன்லோடு கொடுத்துக்கலாம், டவுன்லோட் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ப்ரிண்ட்டு வேணுனாலும் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம். ப்ரிண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் போய்ட்டு சேவ் பிடிஎஃப் இருக்குது பார்த்தீங்களா, சேவ் பண்ணிக்கினீங்கன்னா நமக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு கம்பல்சரி வேணும். இந்த பேமெண்ட்டு ஸ்லிப்பு வச்சு தான் நம்ம நகல் கார்டை விண்ணப்பிக்க முடியும். அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுங்க. மொபைலில் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க, எடுத்து சேவ் பண்ணிங்க. பண்ணிக்கிட்டு இதை க்ளோஸ் பண்ணிங்க. இப்போது டைரெக்டாக நீங்கள் நகல் கார்டு விண்ணப்பிக்க வெப்சைட்டுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நகல் குடும்ப அட்டை அச்சிடும் செயல்முறையினை தொடரவும், இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேமிலியுடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே வருது பாருங்கள், மறுபதிவு கோரிக்கை வகை. என்ன ரீசனுக்காக நீங்கள் புதிய அட்டை விண்ணப்பிக்கிறீங்க, அதாவது நகல் அட்டை விண்ணப்பிக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. இதில் கார்டு தொலைஞ்சிச்சு, ஏதோ ஒரு ரீசன் இருந்தால் இதை செலக்ட் பண்ணிங்க. இல்லை வேறு காரணம், எனக்கு நேம் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், வேறு நேம் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எதனா இருந்ததுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே காரணம் வந்து டைப் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன காரணம், அந்த காரணம் நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிக்கிட்டு அடுத்து கட்டண குறிப்பு விவரங்கள், நம்ம பேமெண்ட் பண்ண பார்த்தீங்களா அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் இதில் நீங்கள் ஃபில் பண்ணணும். குறிப்பு எண், குறிப்பு என்னென்னா நம்ம பேமெண்ட் பண்ண பார்த்தீங்களா 45 ரூபா பேமெண்ட் பண்ண பார்த்தீங்களா, அதில் ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்திருக்கும். இதில் நான் க்ளோஸ் பண்ணாதே வச்சுருக்கேன். இதை இருக்குது பாருங்கள், இந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டுங்க, அல்லது டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிட்டு டேட்டு என்றைக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம பேமெண்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஸ்லிப்பு வந்து இதில் அட்டாச் பண்ணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க சொன்னோம் பார்த்தீங்களா, இல்லை பிடிஎஃப்பில் சேவ் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து இங்கே சூஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருந்தீங்களோ அந்த ஃபைலை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கணும். இதற்கு பார்த்தீங்களா, இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், பதிவு பண்ணிவிட்டு அப்லோட் கொடுத்துக்கிறேன். பதிவேற்று கொடுத்தோம்னா 1 MB இருக்கணும் நம்ம சேவ் பண்ணுற ஃபைலு. ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு அப்லோட் பண்ணது. பண்ணிவிட்டு
இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு தொடர இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணவொடனே உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது, அதுக்கு ஒரு குறிப்பெண் வந்துடும் உங்களுக்கு. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று வந்துடும். இந்த குறிப்பெண்ணை வச்சு நீங்கள் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த குறிப்பெண்ணை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இந்த மெயின் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் பேஜுக்கு போகிறேன். போனவுடனே கீழே வந்தீங்கன்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்ப நிலையின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு குறிப்பெண் வந்தது பார்த்தீங்களா, உங்கள் மொபைல்லே அந்த மெசேஜ் வந்திருக்கும் நம்பரு, அந்த நம்பரை டைப் பண்ணிங்க. இப்போ நான் காப்பி பண்ணியிருக்கேன், இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு பதிவு செய்யணும் இருக்குது பார்த்தீங்களா, பதிவு செய்யணும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அட்டையுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு நமக்கு இங்கே வந்துடும். லாஸ்ட்டு அச்சிடப்பட்டது அப்படின்னு வந்தால் தான் உங்களுடைய கார்டு ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம், சரிங்களா. இந்த மூணு ஸ்டெப்பு முடிஞ்ச உடனே நம்ம கார்டு வீட்டுக்கு வந்துடும். நன்றி. மேலும் இதுபோல் பயனுள்ள வீடியோவை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.